கர்நாடகாவிலிருந்து ஜெய்ப்பூருக்கு 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தக்காளியுடன் சென்ற ஓட்டுநர் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோலார் மாவட்டத்தில் உள்ள தக்காளி மண்டியிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தக்காளியை ஏற்றிச் சென்ற அதே மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அன்வர் என்பவர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த தக்காளி மண்டி உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி கோலார் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தக்காளி விலை கடும் உயர்வை சந்தித்திருக்கும் நிலையில் லாரியுடன் தக்காளியை கடத்திச் சென்றதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் அன்வரை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேரண்டப்பள்ளி பகுதியில் ஒற்றை காட்டியானை முகாமிட்டுள்ளதால் சுற்றியுள்ள 10 கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சானமாவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டியானை பேரண்டப்பள்ளி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையை கடந்து அதே பகுதியில் முகாமிட்டுள்ளது. இதனிடையே வனத்துறையினர் நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை நிறுத்தி யானையை காட்டுக்குள் விரட்ட முயன்றதும் தோல்வியில் முடிந்தது. இதனால் சுற்றியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.